நம்ம சேனலில் பொதுவாக தன் சொந்த உழைப்பில் முன்னேறினவங்களை பற்றி வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் வந்து விஜய் சேதுபதி, இவரை பற்றி என்னப்பா நீ வந்துட்டு புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? விஜய் சேதுபதி அண்ணன் வந்துட்டு துபாயில் வேலை செஞ்சார். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆன்லைன் மூலியமாக தான் தன் மனைவியை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்றது ஒரு சிலருக்கு தெரியலாம், இன்னும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் நாமினேட் ஆன அவார்டு லிஸ்ட்டை பார்த்தீங்கனாலே வந்துட்டு நம்ம 10 நிமிஷத்துக்கு இல்லை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவே பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நாமினேட் ஆயிருக்காரு அவார்டுக்காக. விஜய குருநாத சேதுபதி காளிமுத்துவா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து விஎஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய் சேதுபதி அண்ணனை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக மோட்டிவேட்டாக இருக்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும் நான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன, விஜய் சேதுபதின்றவர் ஒரு பெரிய ஆக்டர். ரஜினி சார் கூடலாம் நடிச்சிருக்காரு, விஜய் சார் கூடலாம் நடிச்சிருக்காரு, ஹிந்தியில் எடுக்கிறாரு, தெலுங்கில் எடுக்கிறாரு, மலையாளத்தில் படம் எடுக்கிறாரு. வேற லெவல் ஆக்டர்ப்பா, நல்லா வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாரு, வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிலருக்கு பரவாயில்ல தெரிஞ்ச விஷயம். அது இல்லாமல் நல்லா மோட்டிவேஷனாக பேசுவார்ன்றது. ஸோ யதார்த்தமான மனுஷன்ன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது லைஃப்பில் நான் வந்துட்டு டீ கடையில் வேலை செஞ்சேன், பொட்டிகளில் வேலை செஞ்சேன், இல்லை வந்துட்டு நான் ஃபுட் டெலிவரி பண்ணேன் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு 3 செகண்ட் போதும். 3 செகண்டில் நான் அந்த 3 விஷயத்தையும் சொல்லி முடிச்சிருவேன். அந்த 3 விஷயத்தையுமே நான் வந்து என் லைஃப்பில் செஞ்சு பார்க்கணும்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் காலி ஆகிடும். ஏன்னா ஒரு வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா செட் ஆகிறதுக்கு 6 மாதம் 7 மாதம் ஆகிடும். ஸோ 1 வருஷம் கிட்டே வந்துட்டு ஒரு வேலையை செய்வோம், அதுக்கப்புறம் செட் ஆகல தான் அந்த வேலையை மாற்றிட்டு போவோம். ஸோ அது மாதிரி தான் இவர் பண்ணியிருக்க வேலை எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. இங்கேருந்து வெளிநாடு போயிட்டு வரதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. வெளிநாடு போயிட்டு ரிட்டர்ன் இங்கே வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சினிமா ஃபீல்டுக்குள்ளே கூத்துப்பட்டில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பல வருஷங்களை வந்துட்டு இவர் இந்த இதனால் இழந்திருக்காரு, ஆனால் அதுக்கான பலன் வேற லெவலில் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் விஜய குருநாத சேதுபதி காளிமுத்து, இவர் 1978 ஜனவரி 16 ராஜபாளையத்தில் பிறக்கிறாரு. 6வது படிக்கிற வரைக்கும் இவங்க ராஜபாளையத்தில் தான் இருந்தாங்க. 6வது படித்ததுக்கு மேலே தான் இவங்க வந்துட்டு சென்னைக்கு வராங்க. சில பல காரணங்களால் சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் இருக்க 800 தான் அவரோட பள்ளிப்படிப்பு பள்ளிப்பருவம் எல்லாமே முடிஞ்சுது. எனக்கு எதுவுமே வராது, விளையாட்டு வராது, படிப்பு வராது, நான் அழகா இல்லை அப்படின்னு இவரே தாழ்த்திக்கிட்டு இருந்திருக்காரு. இதை இவர் நிறையா பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. டீனேஜில் இவருக்கு பாக்கெட் செலவுக்கு பணம் இல்லாததுனால சில பல வித்தியாசமான வேலைகள், அதாவது வந்து ஒரு கடைக்கு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, இல்லை ஃபுட் டெலிவரி பண்ணுறது, அப்போல்லாம் வந்து வித்தியாசமான வேலை தான். அதெல்லாமே கண்டிப்பாக வேணும். ஃபுட் டெலிவரின்றது இப்போ தான் வந்துட்டு ரீச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வேலைகளை செஞ்சு இவரோட பாக்கெட் மணி வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் இவரோட கல்லூரி படிப்பையும் படித்து முடிச்சிடுறாரு. கல்லூரி படித்து முடித்த கையோடையே இவர் ஹோல்சேலில் விற்கிற சிமெண்ட் கடையில் இவர் கணக்காளராக போய் சேர்றாரு. கணக்காளராக சேர்ந்து அதில் வர வருமானம் பார்த்தாம துபாய்க்கு வந்துட்டு அங்கேருந்து துபாய்க்கு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. எதனாலனா இவர் இங்கே சம்பாதிக்கிறத விட கிட்டத்தட்ட 3-4 மடங்கு வந்து சம்பளம் துபாயில் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. துபாயிலிருந்து ஆன்லைன் மூலிமா ஜெஸ்ஸின்றவங்களை சந்திச்சு அவங்கள திருமணமும் செஞ்சுக்கிறாரு. 2003 நடிப்பில் சின்னதாக ஒரு ஆர்வம் இருந்ததுனால இவர் என்ன பண்ணுறாருனா கூத்துப்பட்டறையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. கூத்துப்பட்டறையில் வந்து நடிகரெல்லாம் ஜாயின் பண்ணல, அவர் கூத்துப்பட்டறையில் ஒரு கணக்காளராக ஜாயின் பண்ணுறாரு. நடிப்பில் இருந்த ஆர்வம் காரணமாக அப்படியே வந்து நடிகராகவும் அதில் வந்து சேர்ந்துடுறாரு. அதில் அப்படி இப்படின்னு அவர் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதில் வந்துட்டு மார்ச் 2006 வந்துட்டு ஒரு புகழ்பெற்ற டிவி மூலியமாக அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அந்த டிவியில் ஒரு படம் நடிச்சிருக்காரு, இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு இவருக்கு சிறந்த நடிகருக்கான அவார்டு கொடுக்குறாங்க. பாருங்க எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதாவது என்னென்னமோ வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளிநாடு போயிட்டு வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து அதில் ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையில் தோற்று அதுக்கப்புறம் கூத்துப்பட்டையில் ஜாயின் பண்ணி கடைசியில் இவருக்கான தொழிலில் வந்து இறங்கிட்டார். இந்த வாய்ப்புகளும் இவருக்கு லேஸில் கிடைக்கல. அந்த திறமையை நிரூபிச்சதுனால தான் வந்துட்டு இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. 2006 புதுப்பேட்டைன்ற ஒரு படத்தில் செல்வராகவன் பிரதர் மூலயமா வந்துட்டு இவர் அறிமுகமாகிறாரு தமிழ் சினிமாவுக்கு. ஹீரோவாக கிடையாதுங்க, தனுஷாரோட ஃப்ரெண்டாக அறிமுகமாகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு, அதே போல் ஒரு சின்ன சின்ன வேடங்களில் வந்துட்டு 2009 2010 இவர் நடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் தான் இவருக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக அமைஞ்சது தான் தென்மேற்கு பருவக்காற்று 2011. ரொம்ப அருமையான படங்க, பாட்டெல்லாமே சூப்பராகவே இருக்கும். அது இல்லாமல் கதையும் வந்துட்டு நல்ல ஒரு அருமையான கதை தான் அது. இந்த படம் 3 தேசிய அவார்டை வந்து வாங்கியிருக்குதுன்னு குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 அவருக்கு வந்துட்டு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது நிறையா படங்கள். அவருக்கு நல்ல ஒரு வருமானத்தை வந்துட்டு அவர் எடுத்த படம் வந்துட்டு வணிக ரீதியாக நல்லாவே வந்து நல்ல வருமானத்தையும் எட்டி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் விமர்சன ரீதியாகவும் வந்துட்டு நல்ல ஒரு பேரையும் புகழையும் அவருக்கு வாங்கி கொடுத்தது. விஜய் சேதுபதினு ஒரு நல்ல ஒரு நடிகர் இருக்காரு, ரொம்பவே வந்து சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு அறிமுகப்படுத்தின வந்துட்டு 2 படங்கள் இருக்கு, பீட்ஸா மற்றும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஸோ இந்த 2 படத்துலையுமே வந்துட்டு அவரோட திறமைகளை வந்து ரொம்பவே வந்து வெளிக்காட்டியிருப்பாரு. அவரோட குரல் வளமாக இருக்கட்டும்,
அவரோட பேச்சு திறமையா இருக்கட்டும், நகைச்சுவை உணர்வா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த படங்கள் மூலமா அவர் வெளியே கொண்டு வந்திருப்பாரு. அந்த சமயத்துல வந்து பிபிசி நியூஸ்ல வந்து வெளியிட்டது என்னன்னா, அதாவது பீசா மற்றும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சிறந்த படம் வரிசையில வந்துட்டு முதல்ல ரெண்டு இடத்த பிடிச்சிருந்தது. நார்வே தமிழ் பட விழாவில் வந்துட்டு அவருக்கு ரெண்டு விருதுகள் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்ததான் அவருக்கு வந்தது எல்லாமே ஏறுமுகம் தான், சூதுகவும் இன்னும் நிறைய படங்கள் வந்துட்டு அவருக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்டோனா அவருக்கு அமைஞ்சுது. 40 வயசுல வந்துட்டு அவர் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகராக வந்துட்டு முன்னேறினாரு. அவர் இன்னும் பல வருஷங்கள் வந்துட்டு இந்த தமிழ் சினிமாவில் இருந்து, ஒரு 20 வருஷங்கள் 30 வருஷங்கள் இந்த தமிழ் சினிமாவில் இருந்தாலாம் கிடையாதுங்க, அவர் குறுகிய காலத்துல தான் அவர் முன்னேறினார். அந்த குறுகிய காலத்துல முன்னேறினாலும் அவரோட திறமைகள்னால மட்டுமே அவர் முன்னேறினார். இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, 35 வயசுக்கு மேல வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இது நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ 40 வயசுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆளா வந்துட்டு அவர் வரக்குள்ள கண்டிப்பா நம்மளாலையும் வர முடியும். அது இல்லாம அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, அவர் நிறைய பேட்டிகளை பார்த்துருக்கேன், அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவரோட மகனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆங்கர் வந்து சொல்றாரு, உங்க பையன் அவரு என்ன பண்றாரு, அவரு எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கக்குள்ள அவர் அந்த இடத்துல சொல்றாரு, அவன் சின்ன பையங்க, அவனே போய் அவரு இவருங்கிறீங்க, அப்படிலாம் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்பவே வந்து யதார்த்தமாக பேசியிருந்தார் அந்த இடத்துல. அதுவே ரொம்பவே பிடிச்சிருந்தது. யதார்த்தமாக பேசுவார், ஒரு பேட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மீட்டிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேற லெவலில் அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு வந்து அளவே இல்லாமல் இருக்குங்க. விஜய குருநாத சேதுபதி காளிமுத்தம், இன்னும் இவரை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது, நமக்கு டைம் பத்தாது. ஏன்னா ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்குள்ளே இருந்தாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்னாலே வந்து எடிட் பண்ண முடியல, ஏன்னா மொபைல் ரிப்பேரில் இருக்கிறதுனால. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான வீடியோ தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது. வெளிநாடு போனார், இங்கே வந்தார், தமிழ்நாட்டில் வேலை செஞ்சார், அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நான் ஃபுல் விளக்கங்கள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ஃபுல் விளக்கங்களோட பண்ணி முடிச்சிடலாம். என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டே வரியில் வந்துட்டு விஜய் சேதுபதி அண்ணாவை பற்றி சொல்லணும்னா, நம்ம தெரியாதவங்கள தான் ப்ரோன்னு கூப்பிடுவோம், தெரிஞ்ச யாரையுமே வந்துட்டு அண்ணான்னு தான் கூப்பிடுவோம், அக்கான்னு கூப்பிடுவோம், சிஸ்டர்னு கூப்பிட மாட்டோம், தெரியாதவங்கள மட்டும்தான் ப்ரோன்னு கூப்பிடுவோம் அப்படின்ற வரிசையில் விஜய் சேதுபதி அண்ணா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே கூப்பிட்ருக்கோம். விஎஸ் அண்ணா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான். அப்படின்ற பட்சத்தில் இவர் ரொம்பவே மக்கள்கிட்ட நெருக்கமான நடிகர் அப்படின்றதுனால தான் இவருக்கு மக்கள் செல்வன்ற பட்டமே கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, பை.